இன்னும் கொஞ்ச நாள் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. அண்ட் யூஏஇல பிராக்டிஸ் செஷனும் பலமா நடக்குதுன்னே சொல்லலாம். அந்த வகையில பிசிசிஐ ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க. அந்த ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது யூஏஇல என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது பிராக்டிஸ் செஷனா இருந்தாலும் சரி, ஒரு பிராக்டிஸ் மேட்ச் உங்களுக்குள்ளே போட்டு ஆடுறதா இருந்தாலும் சரி, அவங்க டீம் அவங்களோட வெப்சைட்ல மென்ஷன் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த விஷயத்த பிசிசிஐக்கு உடனே அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும்னு அவங்க தரப்புல ஒரு ரூல் போட்டிருந்தாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் தான் சிஎஸ்கே ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்சை பத்தி ருத்ராஜ் கைக்வாட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்எஸ் தோனி ஆடினதை நாங்க பாத்துருக்கோம், இந்த மாதிரி இந்த பிராக்டிஸ் செஷன்லயும் இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் நான் எதிர்பார்க்கவே இல்ல, அவ்வளவு வெறித்தனமா ஒரு ஒரு பாலையும் ஹிட் பண்றாரு அப்படின்னு அவர் தரப்புல சொல்லிருக்காரு. அது கூடவே அவர் என்ன ஆட் பண்ணிருக்காருன்னா, ஒரு விண்டேஜ் எம்எஸ் தோனி இந்த ஐபிஎல்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு அவர் தரப்புல சொல்லிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி எம்எஸ் தோனி இப்ப ஃபார்முக்கு வந்திருக்காருன்னு ருத்ராஜ் கைக்வாட் மூலமா தெரிஞ்சிருக்கு. அண்ட் பிராக்டிஸ் செஷன்லயே வெளி வெளியில் வெளுத்துட்டு இருக்காரு. இதை தாண்டி இவர் மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்கணும் நினைக்கிறீங்களா, ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.